சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் ஒட்டிய எல்லா படங்களுக்கும் தமிழ் திரையுலகத்தில் அதிகமான வரவேற்பை எப்போயுமே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி தான் சாந்தி சவுந்தரராஜன். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை படமாக எடுக்கிறாங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த படத்தோட டீம் யார், அண்ட் சாந்தி சவுந்தரராஜன்றவங்க யார், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தை சேர்ந்த தடகள வீராங்கனை தான் சாந்தி சவுந்தரராஜன். இவங்களுடைய வாழ்க்கை தான் இப்போ படமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க இந்தியாவுக்கு 12 சர்வதேச பதக்கங்களை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட பதக்கங்களை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வென்ற முதல் பெண்மணி இவங்க தான். ஆசிய விளையாட்டு போட்டியில் நடத்தப்பட்ட பல விளையாட்டுகளில் பங்கேற்று பல பதக்கங்களை வென்று கொடுத்து இவங்களுக்கு ஒரு சோதனை நடந்துச்சு. அந்த பாலியல் சோதனையில் அவங்களுக்கு ஆண் குரோமோசோம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால போட்டியிலேருந்து விலக்கப்பட்டாங்க. வெளியேற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பதக்கங்கள் எல்லாமே திரும்ப பெறப்பட்டது. ஸோ இந்த மாதிரி சாந்தி சவுந்தரராஜனோட வாழ்க்கையில் பல திருப்பங்கள் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் தான் நான் படமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட இயக்குனர் ஜெயசீலன் சொல்லியிருக்காரு. சாந்தி சவுந்தரராஜன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, என்னோட தாத்தாவால் தான் நான் ரொம்பவே என்கரேஜ் ஆனேன். என் தாத்தா வந்து ஒரு ஸ்ரீலங்கன், அவங்க ஒரு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி நான் விளையாடவே ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு பிபிஏ படிக்கும்போது 2003 வருஷம் தான் ஸ்போர்ட்ஸ்குள்ளேயே வந்தேன். அந்த டைமில் சவுத் கொரியாவில் நடந்த கேம்ஸில் 3 மெடல்ஸ் வின் பண்ணேன். 1 கோல்டு, 1 சில்வர், 1 ப்ரோன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் 1 சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஸ்ரீலங்காவில் நடந்த சவுத் ஏஷியன் கேம்ஸில் 2 கோல்டு மெடல் அண்ட் 1 சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஏஷியன் கிராண்ட் ட்ரிக்ஸில் 2 சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். தாய்லாந்தில் நடந்த இண்டோர் ஏசியன் கேம்ஸில் 2 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். கடைசியாக நான் பங்கேற்ற விளையாட்டு தான் ஏசியன் கேம்ஸ். அந்த ஏசியன் கேம்ஸ்லையுமே 1 சில்வர் மெடல் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் 1 பாலியல் சோதனை வச்சாங்க. அந்த சோதனையில் எனக்கு ரொம்பவே அதிகமான ஆண் குரோமோசோம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம், அதுக்கு நான் எந்த விதத்துலையும் பொறுப்பாக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் அது வந்து நான் ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னை வெளியேற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பதக்கங்கள் எல்லாத்தையுமே திரும்ப வாங்கிட்டாங்க. இப்போ 1 ஸ்போர்ட்ஸ் கோச்சாக தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் அந்த டைமில் புதுக்கோட்டையில் 1 அகாடமி வச்சுருந்தேன். அந்த அகாடமியில் நிறைய பசங்களுக்கு நான் கோச்சிங் கொடுத்துட்ருந்தேன். பட் இப்போது எனக்கு இருக்க பல தட்டுப்பாடுகள் காரணமாக அதை கூட என்னால் நடத்த முடியாமல் இருக்குது. நான் இப்போது 1 கோச்சாக தான் 1 பிரைவேட் இதில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமான ஒரு பேட்டியை சாந்தி சவுந்தரராஜன் கொடுத்துருக்காங்க. பெண்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதே ரொம்ப அரிதான விஷயம். அதுலேயே அவங்க ஸ்போர்ட்ஸ் விளையாண்டு 1 ஒலிம்பிக், ஏஷியன் கேம்ஸ் வரைக்கும் போகிறது ரொம்பவே பெருமையான விஷயம். அப்படி போகும்போது அது அப்படி போகிறதே 1 சிலர் தான். அந்த 1 சிலருக்கும் இந்த மாதிரி திருப்பங்கள் ஏற்படுறது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமான விஷயமா இருக்கு. இவங்களுடைய முழு வாழ்க்கை கதையும் கேட்டு அதை படமாக்குறதுக்கு அனுமதியும் பெற்று இந்த முயற்சியை எடுத்திருக்கிற இயக்குனர் ஜெயசீலன் தவப்புதவிக்கு பாராட்டுக்கள். சாந்தி சவுந்தரராஜனோட கதாபாத்திரத்தில் புதுமுக நடிகை நடிக்கிறாங்க. ஜிப்ரான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட ஒளிப்பதிவு பண்ணுறது ஆஸ்கார் விருது பெற்ற ரசூல் பூக்குட்டி. இந்த படம் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு இந்த டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய் சுந்தரி. நன்றி, வணக்கம், பாய்.